பார்க்கக்கூடிய முயற்சியில் கடந்த ஆட்சியின் போது நாங்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த நேரத்தில் தினந்தோறும் ஒரு ஊராட்சிக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இந்த பணியை தொடர்ந்து செய்திருக்கின்றோம். ஆகவே மருத்துவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு முயற்சி, அந்த முயற்சி மிக பெருமையாக பேசப்பட்ட ஒரு செயலாக கடந்த 5 ஆண்டுகளும் கடந்த அதாவது 2006-11 ஆண்டுகளிலே மிகச்சிறப்பாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு நோய் தொற்றை பாதித்திருக்கக்கூடிய நிலையிலே நாம் மக்களெல்லாம் பீதி அடைந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நம்முடைய நம்மை காக்க வேண்டிய பொறுப்பிலே அரசு எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை என்ன என்பதை நாம் எல்லோரும் கேள்விக்குறியாக வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு இந்த தொற்றை பாதுகாக்கக்கூடிய முயற்சியிலே நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற நாளிலிருந்து தொடர்ந்து இந்த மக்களை காக்க வேண்டிய பொறுப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சியில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அத்துணை அதிகாரி பெருமக்களும் நாங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகளெல்லாம் இன்றைக்கு கிராமத்தோறும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி உங்களை காக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பாக இருக்கக்கூடிய தடுப்பூசியை போட்டுக்கொள்ளக்கூடிய முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இன்றைக்கு எல்லா விதமான வியாதிகளும் இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய சூழல் இங்கே கூட இந்த ஊராட்சியில் இந்த பகுதியிலே நம்முடைய மருத்துவருடைய கணக்கீடின் படியில் சர்க்கரை நோயாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5184 பேர் என்று கணக்கெடுத்திருக்கிறார்கள். இன்னும் கூட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு 40 வயதிற்கு மேலாக இருக்கக்கூடியவர்களுக்கு சர்க்கரை வியாதி என்பது ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய விதமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் நோய் பலவர்களுக்கு பலவிதமான சூழ்நிலையிலே எந்த நிலை எப்படி வருகிறது என்று தெரியாத சூழ்நிலையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் வரும் முன் காக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கக்கூடிய இந்த அரசு உங்களிடத்திலே மருத்துவரை இன்றைக்கு ஒரு செவிலியர் ஊராட்சியில் அமர்த்தப்பட்டிருந்தாலும் கூட இதற்காக ஒரு சிறப்பு பயிற்சியெல்லாம் எடுத்து உங்களுடைய நோய்களை உங்களுடைய பாதுகாப்புக்காக உங்களை வளர்த்து கொள்வதற்காக அரசு இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆகவே இப்போ இன்றைக்கு ரத்த அழுத்தம் இருக்கின்றவர்கள் மற்றும் இதே போல் எந்த விதமான நீங்கள் நோய்களை கண்டறியிறோமோ அவர்களை உங்களை எந்த மருத்துவத்துக்கு அனுப்ப வேண்டும் எந்த மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற தொடர்ந்து பல்வேறு முயற்சிக்காக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் கோடி ரூபாய்க்கு அளவில் ஒரு பெரிய திட்டத்தை ஒரு 5 ஆண்டுகளிலே செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த முயற்சி மக்களை தேடி என்கின்ற ஒரு அருமையான மக்களை தேடி மருத்துவம் இந்த காலகட்டத்திற்கு அவசியமாக உலகத்தில் எங்கேயுமே தொடங்கப்படாத ஒரே ஒரு தடுப்பு மருந்தை நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட பல்வேறு வியாதிகளை நாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கக்கூடிய உணர்வோடு இன்றைக்கு இந்த முயற்சியை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். மிகுந்த நன்றி கடனோடு இன்றைக்கு மருத்துவர்களும் செவிலியர்களும் இன்றைக்கு மிகச்சிறப்பான பணியாக கடவுளுக்கு இணையான பணியாக செய்து கொண்டிருக்கின்ற அவர்களை நாம் பாராட்டி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு உங்கள் பகுதிக்கே வந்து அந்த பணிகளை செய்வதற்கான முயற்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த செயல் என்பது நிறைய மருத்துவர்களை நிறைய செவிலியர்களை இந்த பொது மக்களுக்கு சேவையாற்றுகின்ற உணர்வோடு நாள் முழுவதும் இங்கே ஊராட்சிகளுக்கு வருகை தந்து உங்களுக்கு அவர்கள் செயலாற்றுகின்ற இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்தி கொண்டு மக்கள் உங்கள் சுகாதாரத்தை காக்க வேண்டியது கடமை என்ற உணர்வோடு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு மருத்துவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் காத்திருக்க வேண்டிய சூழல், அதற்கு மேல் நீங்கள் அதற்காக மருந்துகளுக்கு கொடுக்க வேண்டிய பணம், இதற்காக நீங்கள் பஸ்ஸுக்கு காத்திருக்கக்கூடிய சூழல், இப்படி பல சிரமங்களை எல்லாம் நம்முடைய அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இலவசமாக உங்களை தேடி வந்து இந்த சிகிச்சை மற்றும் உங்களை பரிசோதனை மட்டும் செய்வதில்லை. ஏற்கனவே பரிசோதனை செய்து நாங்கள் மருத்துவமனைக்கெல்லாம் அனுப்பி வைப்போம். ஆனால் இன்றைக்கு ஒருபடி மேலாக சிகிச்சைக்கான மருந்துகளும் உங்களுக்கு வழங்கக்கூடிய முயற்சி நம்முடைய அரசு எடுத்திருக்கிறது. மிக முக்கியமான அவசியமான சிகிச்சைகளுக்கு உடனே கொடுப்பார்கள், அல்லது தேவையான உதவிகள் உங்களுக்கு தேவை இருப்பின் அதையும் உங்களுக்கு வழிகாட்டுதலை செய்யக்கூடிய மிகப்பெரிய முயற்சியாக நம்முடைய அரசு உங்களுக்காக செய்யிருக்கிறது. இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 38,000 நோயாளிகளை இருப்பதாக ஒரு கண்டறியப்பட்டு அவர்கள் அனைவருக்கும் இந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய முயற்சியை நம்முடைய அரசு எடுத்திருக்கிறது என்பதை நேரத்தில்
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பாராட்ட வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரிய போது 9ஆம் தேதி அன்னைக்கு இந்த நாட்டினுடைய நிதிநிலையை ஒரு வெள்ளை அறிக்கையாக அரசு வெளியிட இருக்கிறது. காரணம் 10 ஆண்டுகளில் 7 லட்சம் கோடிக்கு மேலாக கடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அரசு எப்படி வழிநடத்துவது என்கின்ற மிகப்பெரிய கேள்விக்கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். முதற்கட்டமாக சுகாதார பேணி காக்க வேண்டிய அவசியத்திலே இன்றைக்கு இந்த கொரோனா தடுப்பு பணிகளை மிகச்செம்மையாக நடத்தி இந்த 2வது அலையிலிருந்து நாம் காக்கப்பட்டிருக்கின்றோம். மிக சிறப்பான பணி நம்முடைய மாவட்டத்தினுடைய செயல்பாடுகளே மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அத்தனை அதிகாரி பெருமக்களும் செய்திருக்கிறார்கள். நாங்களும் அதோடு இணைந்து உங்களை எப்படியாவது தடுப்பு மருந்தை எல்லா பகுதிக்கும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எல்லா கிராமத்திற்கும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் போட்டுட்ருக்கீங்க. அதே நேரத்தில் மருந்து மத்திய அரசு கொடுப்பதிலே கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதையும் வாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் 3வது அலை வர இருப்பதாக, வருவதற்கான சூழல் இருப்பதாக எங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் செயல்பாடுகள் எல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. மக்களை காக்க வேண்டிய பொறுப்பிலே அதை அரசும் மக்கள் பிரதிநிதிகளும் உங்களுக்காக அந்த பணியை நாங்கள் செய்திருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்த வேண்டிய அவசியம் என்னவென்று சொன்னால், இது மருத்துவம் சார்ந்த விஷயம், இதை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். ஒரு குறைவான ஒரு நிகழ்வாக நடத்திவிடக்கூடாது. தொடக்கமாக ஒரு நல்ல கிராமத்தை, முக்குரும்பூர் கிராமம், நல்ல விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் தொடங்கியிருக்கின்ற இந்த முயற்சி எல்லா ஊராட்சிகளும் தொடர்ந்து நடத்த இருக்கிறது. நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர்கள், நம்முடைய ஒன்றிய நிர்வாகிகள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக வருகை தருகின்ற மருத்துவர்களை, செவிலியர்களை நீங்கள் அன்போடு உபசரித்து அவர்களையும் நல்ல விதமாக பார்த்து கொண்டு மக்களை பரிசோதிக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்தை தேர்வு செய்து அவர்களை பயன்படுத்த வேண்டும்.